Cheers. Yeah, that's all. I just put on. Dinam bi parit dinam dinam irukkuna oru sugam sugam tama 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 tama. Hi friends, ellarkku vanakkam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெமன் ஈட்டிங் சேலஞ்ச். அதாவது மூணு லெமன் இருக்குது, மூணு லெமனையும் தோலோடு தான் சாப்பிட போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லெமனை அப்படியே கட் பண்ணி கடித்து சாப்பிட போகிறோம். இன்னொரு லெமன் வந்து பார்த்திங்கன்னா, இதை அப்படியே மிக்சியில் அடித்து அந்த சாரோட அப்படியே குடிக்க போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி மிக்சியில் அடித்து அதை வந்து தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஜூஸ் மாதிரி குடிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம லெமனை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே கடித்து சாப்பிட போகிற லெமனை நம்ம ரெடி பண்ண போகிறோம். கத்தி இருக்கு, கட் பண்ண போகிறோம். இந்த திரும்பவும் கட் பண்ணலாம். திரும்பவும் கட் பண்ணுறோம். நாலு பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கத்தி நம்மளுக்கு தேவையில்லை, போயிடுச்சு. அடுத்தது நம்ம ஜூஸ், அடிச்சுட்டு வந்த ஜூஸை அப்படியே வைக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, டம்ளர், இதில் நம்ம கலந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தண்ணி கலக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மூடி வச்சுட்டு பாட்டிலையும் தூக்கி நோனும் தேவைப்படும் வச்சிட்டோம். ஃபஸ்ட் நம்ம எதை சாப்பிட்லாம், என்ன பண்ணலாம், இது ஃபஸ்ட்டு. ஓகேவா? பாருங்க, புளிப்பு தான், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோ பேடால இல்லை. அடுத்து ஜூஸ் குடிக்கலாமா? நோனோ, இதில் வெறும் அந்த கொட்டை மட்டும்தான் நம்ம துப்ப போகிறோம்.
எனக்கு ஒன்றும் பிடிப்பு தெரியல பாஸ். இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மிஸ் சேனலில் லெமன் ஈட்டிங் சேலஞ்சு அதை பார்த்துட்டு அந்த இது நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் இப்படி எடுத்து பார்த்துட்டு பிடிக்குதுன்னு எல்லோரும் துப்பிட்டாங்க. ஏன் இதை நம்ம ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த சேலஞ்சு நம்ம கையில் எடுத்திருக்கோம். ரொம்ப புளிப்புலாம் இல்லை, சாப்பிட்லாம், நிறையாவே சாப்பிட்லாம் மாட்டிருக்கேன். மூணு நிமிஷம் மூலம் தான் சொல்லியிருக்கேன் பாருங்க. கொட்டை கொட்டை நாலாவது பீஸு ஜாடாஜா விக்கெட் எடுத்துட்டு கை காட்டின மாதிரி. நாட்டு காய் நல்ல புளிப்பு. வேற தோட அடுத்த என்ன இருக்கு, இது மட்டும்தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஜூஸ் ஒரு சட்டு கூட தண்ணி குடிக்கலைங்க பாஸ், அதனால தான் இப்போ இதை ஜூஸாக குடிக்கிறேன். நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்களா? சேஸ். யாருக்கா சாப்பிடணும்னு ஆசை இருக்கா? வாங்க சாப்பிட்லாம், சேலஞ்ச் வச்சுக்கோமா. அஞ்சு அலமிச்சு மடம் யார் வரீங்க? தண்ணி கலந்தாதான் புளிப்பு தெரியுது. சூனாப்பானா. அடிய சக்க சக்கையா நின்றுச்சு கலப்போம். லெமன் ஈட்டிங் சேலஞ்சு சூப்பராக இருந்துச்சு. உங்களில் யாருக்காவது எங்களோட சேலஞ்ச் பண்ணணும்னு ஆசை இருக்கா? வாங்க வீடியோ பண்ணலாம். இங்கிலீஷ் மிஸ்ட்ரி பார்த்து தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். அதில் வந்து எல்லோரும் துப்புனதுனால மட்டும்தான் இதை வந்து நம்ம ஏன் முழுசாக செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு, செஞ்சுட்டேன். அதில் வர்றவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது மாதிரியான சேலஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ண ட்ரை பண்ணேன். அவங்களால முடியாததை நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா என்னோடய வ்ளாக் வீடியோ கண்டிப்பாக வரும். கவலைப்படாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் தண்ணி கூட குடிக்கலைங்க பஸ். நன்றி, வணக்கம், பை.